இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இயேசு நடந்து காட்டிய துன்ப பாதையை தியானிக்கவும், அத்துன்ப பாதையில் நாம் இணைந்து ஜெபிக்கவும், நம் வாழ்வில் இருள் மறைந்து ஒளி பரவ நாம் இங்கு கூடி வந்துள்ளோம். நம்மில் இருள் மறைந்து ஒளி பரவ நம்மிடம் உள்ள பாவ கரைகளை ஏற்று மனந்திரும்ப வேண்டும். துன்பம் என்னும் இருள் மறைந்து மகிழ்ச்சி என்னும் ஒளி நம்மில் நிலைக்க பாவங்களை அழித்து புதுவாழ்வு பெற வேண்டும். அத்தகைய கொடிய பாவங்களுக்காக நம் இறைமகன் இயேசு சிலுவை பாதையை மிக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். நமது அன்றாட கவலை என்னும் சிலுவை சுமந்து அவரை பின்தொடர வேண்டிய உதவியை கேட்கவுமே இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இந்த சிலுவை பாதையில் மிக உருக்கமாக பங்கு கொள்வோம். அன்போடும் ஆவலோடும் பங்கு கொள்வோம். இயேசுவோடும் அவர் தாயாரோடும் நாம் சிலுவையின் பாதையில் பொறுமையோடு செல்ல அவர்களின் உதவியை மன்றாடுவோம். தீர்ப்புக்கு தனி கொடுத்தான் கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நீ கண்டாயா காலங்களெல்லாம் கடந்த இவ கைகட்டி நிற்பதை பார்த்தாயா கைகட்டி நிற்பதை மூலம் விரைந்திடு கலந்தது தெய்வீது கரையிடு கலவீரம். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட முதல் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி உணர்ந்து தோஷம் பண்ணுகிறோம். ஒற்றுமை காக்க வந்தவரின் மீது வீண் பழிகள். மக்கள் அனைவரின் கூச்சலும் வீண் பழிகளும் இயேசுவின் மனதை காயப்படுத்தினாலும், அன்பை மட்டும் மனதில் வைத்து கொண்டு துணிச்சலோடு சிலுவை மரத்தை ஏற்கப் போகிறார். இயேசு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதற்காக அவர் குற்றவாளியாகி விடமாட்டார். நம் அனைவரின் குற்றங்களுக்காக எத்தனையோ முறை நம் சுயநலத்துக்காக பிறரை குற்றவாளியாக மாற்றியிருக்கிறோம். நாம் செய்த இந்த செயலுக்காக மனம் வருந்துவதும் இல்லை. ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் சுயநல எண்ணங்களாகவே இருக்கின்றன. நாம் பிறருக்கு எதிராக கூறும் பொய் சான்றுகள் ஒரு நாள் நம்மையே அழித்துவிடும். ஒருவர் நமக்கு எதிராக பொய் சான்று கூறுகிறார்கள் என்றால் அவர்களை சாபமிட்டு சண்டையிடுவதை தவிர்த்து அவர்கள் இறைவன் பார்வையில் விட்டுவிடுங்கள். சுயநல தேவைகளுக்காக பிறரை குற்றவாளி ஆக்காமல் தீய வார்த்தைகளால் பிறரை சபிக்காமல் வாழ முயற்சி செய்வோம். ஜெபம். பிறர் மீது நாங்கள் சுமத்தும் வீண் பணிகள் தவறான பாதைக்கு நாங்கள் செல்லும் வழி என்பதை உணர்ந்து மன திருப்தி பாதத்தை மட்டும் அடைக்கலமாக கொண்டு வாழ வரம் தாரும். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதனம் போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. மறித்த விசுவாசிகள் ஆத்மாக்கள் சர்வேஸ்வரர்
இரக்கத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. சிலுவை தாங்குகிறா கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா வியாகத்தின் தலைவன் தோள்களிலே பாவத்தின் சுமையினை பார்த்தாயா பாவத்தின் சுமையினை பார்த்தாயா கல்வாரி கல்வாரி கழித்தீடு உன்னல் மௌனம் விரைந்தீடு என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையிது என் பலவீனம். ஏசுநாத சுவாமி பாடுபட்ட இரண்டாம் நிலை. வேற்றுமை மனநிலையோடு சுமத்துகிறார்கள், ஒற்றுமை மனநிலையோடு ஏற்கிறார் சிலுவையை. நான் உங்களிடையே அமைதியை விதைக்கவே வந்தேன், உங்களிடையே இறை வார்த்தைகளை விதைத்து அன்பில் வளர செய்ய ஓடி ஓடி உழைத்தேன், உங்கள் துன்பங்களை என் துன்பமென நினைத்து வருந்தினேன். இவற்றிற்கெல்லாம் சேர்த்து நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசு இந்த சிலுவை. ஆனால் அதை பாரமாக நினைத்து ஏற்றுக்கொள்ளவில்லை, அன்பின் வெளிப்பாடாக ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனை. படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி ஒரு சுமையாக இருக்கிறது. வேலை இல்லாமல் இருப்பது இளைஞர்களுக்கு ஒரு சுமை. கடன் பாரம் குடும்பத் தலைவர்களுக்கு சுமை. பொறுப்பில்லாத பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு சுமை. ஊதாரி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஒரு சுமை. இந்த சுமைகளெல்லாம் சுகங்களாக மாற்ற என்ன முயற்சி செய்கிறோம்? சுமை சுமை என நினைத்து வாழ்ந்தால் அனைத்தும் சுமையாகத்தான் மாறும். ஆனால் அச்சுமைகளை இன்பத்திற்கான படிக்கட்டுகள் என நினைத்து தாண்டி வெற்றியின் உச்சத்தை அடைய முயல்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் துன்பமாக நினைக்கும் சுமைகளை எல்லாம் சுகங்களாக மாற்ற இடைவிடா ஜபத்தாலும் இறை பற்றாலும் வெற்றியை நிலைநாட்ட வேண்டிய வரம் தாரும். ஆமேன். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதனம் போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவிழம் விண்ணுலேயும் நிறைவேறுவது போல மண்ணிலேயும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இமேல் இருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிகு பெற்றமரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். மாமே. உங்கள் பேரில் தேவாயிலும் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிலும் மறித்த விசுவாசி விளையாட மக்கள் சர்வேஸ்வர இயக்கத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு, வாழ்வினும் பாதையில் தடிக்கல்லோ. வானக வீதியில் சமைத்தவரோ, பூமியின் வீதியில் வீழ்ந்துவிட்டார். கல்வாரியே கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா, வாழ்வினுக்கெல்லாம் தலைவரிவர் வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா, வீழ்ந்திடும் காட்சியை கண்டாயா. கல்வாரியே
கல்வாரியே கழித்திடு மௌனம் விரைந்திடு உயிரினில் கலந்தது தெய்வீகம் கருது என்பலவீனம் இருளான பாதையில் நிலை தடுமாறி ஒளியான விடியலை நோக்கி எழுகிறார். அன்பை விதைக்க வந்தவர் அவர் செய்த நல்ல செயல்களின் நிமித்தம் அவருக்கு கிடைத்த பரிசு இந்த சிலுவை பாரம். வீண் பணிகள் மனதில் சுமந்து சிலுவையை உடலில் சுமந்து வரும் நல்லாயன் இயேசு நிலை தடுமாறி முதல் முறையாக விழுகிறார். வீழ்ந்து கிடந்தவரை புத்திசாலி அல்ல, அதை மனதில் கொண்டு விடியலை நோக்கி எழுகிறார். எழுந்து மன தைரியத்தோடு தொடர்கிறார் கல்வாரி பயணத்தை. சிந்தனை: வீழ்ச்சியும் எழுச்சியும் வாழ்வின் யதார்த்தம். இயேசுவே விழுகிறார் என்றால் மனிதன் வீழ்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இயேசு விழுந்தது மானிடம் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அம்மனிதம் வாழ்வில் ஏற்படும் சிறு சிறு விஷயங்களுக்காக நிலை தடுமாறி இள மனம் இல்லாமல் முயற்சியையும் பயிற்சியையும் கைவிட்டு இருள் நிறைந்த மனதோடு வீழ்ந்து கிடக்கிறான். இயேசு வீழ்ந்தபோது அவர் மனதில் மானுடத்தை காப்பாற்ற வேண்டுமென்ற ஒரு அன்பு இருந்தது. அதே போல நம் மனதில் லட்சியங்கள் இருக்க வேண்டும். அந்த லட்சியங்கள் நம் மனதை திடப்படுத்தும். ஒளியாம் பாதையை வெற்றி நடவோட அது நமக்கு உதவும். வீழ்ச்சியை ஒரு துச்சமாக எண்ணி வெற்றியின் பாதையில் நடைபோடுவோம். ஜெபம்: ஒளியாம் இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் வரும் இடர்களை வெற்றியின் மூலம் தகர்க்கக்கூடிய அருள் வரங்களை தாரும். ஆமேன். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதனம் போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இமேல் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. மறித்த விசுவாசிகள் ஆத்மாக்கள் சர்வேஸ்வர ஏகத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. மாமொழி மைந்தனை சந்திக்கிறா, மாசில்லமாகனும் சந்திக்கிறா, தாய்மையும் சேய்மையும் கலக்கிறது, மானிட விடுதலை பிறக்கிறது. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகனிலை கண்டாயா, மாமரியாளின் இதயத்திலே பாய்ந்திடும் வாளினை பார்த்தாயா, பாய்ந்திடும் வாளினை பார்த்தாயா. கல்வாரியே கல்வாரியே, கழித்திடு உந்தன் மௌனம் விரைந்திடு என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையுது என் பலவீனம். இயேசுநாத சுவாமி பாடப்பட்ட நான்காம் நிலை. இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி உணர்ந்து தோஸ்திரம் பண்ணுகிறோம். நன்றி என்றால் அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய் செய் உறவின் சங்கமம்.
தன் மகன் பணிவாழ்வில் சாதிக்கப் போகிறான் என்று மனதில் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவள் மரியா. ஆனால் மானிடத்தை காப்பாற்ற தன் உயிரை கொடுப்பார் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். அதே இயக்கத்தோடு ஒரு சந்திப்பு நிகழ்கிறது. தன் மகனின் வெற்றி பயணத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைவதா, இல்லை அவரது காயங்களை நினைத்து வருத்தப்படுவதா என்ற ஆறுதலாக மரியா தன் மகனை சந்திக்கிறார். சிந்தனை, நம்மில் எத்தனை தாய்மார்கள் நம் பிள்ளைகளை பணி வாழ்விற்கு முழு மனதோடு அர்ப்பணிக்கின்றோம். நம் பிள்ளைகள் சமூக காரியங்களில் ஈடுபடும் போது பயத்தின் காரணமாகவோ தன் பெயர் கெட்டுவிடுமோ என்ற எண்ணத்தாலேயே பிள்ளைகளை மறைத்து வைத்து வாழ்கிறோம். அதையும் தாண்டி தன் மகன் சென்று விட்டால் அவன் மனதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டலைகிறோம். தன் மகன் தனக்கு மட்டும் சொந்தமாக இருக்க வேண்டும், தான் சொல்வதை மட்டும் கேட்டு வாழ வேண்டும் என்ற இருளான பாதையிலேயே அவர்களை வழிநடத்தி வருகிறோம். ஒளியின் பாதையில் கொண்டு வர என்ன முயற்சி செய்கிறோம்? சிந்திப்போம். ஜெபம். ஒளியாம் இறைவா, எங்கள் வாழ்வை ஒளிமயமாக்க நாங்கள் செய்யும் நல்ல காரியங்களில் எங்கள் பெற்றோர்கள் உடனிருந்து எங்களை ஊக்கப்படுத்திட வேண்டிய அருளை சாரும். ஆமே. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதனம் போற்றப் பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தேவனின் பணியினை பங்கெடுக்க மானிடன் ஒருவன் வந்துவிட்டான். உழைக்கின்ற சீமோனே உலகத்தின் மீட்புக்கு தோள் கொடுத்தார். கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா. மானிட மீட்பின் நாயகனில் மனிதத்தின் தோழமை பார்த்தாயா. மனிதத்தின் தோழமை பார்த்தாயா. கல்வாரி கல்வாரி கலைப்பீடு உந்தன் மௌனம் விரைந்தீடு என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையுது. ஐந்தாம் நிலை. திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி உணர்ந்த தோஷம் பண்ணுகிறோம். நன்றி என்றால் அதிசயபாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு வச்சுத்தீர். இருண்டு கிடக்கும் பாதையில் ஒளியாம் வருகிறார் சீமோன். பாதை முழுவதும் முட்கள், கால் பதிக்கும் இடமெல்லாம் கற்கள், உயிரை பறிக்கும் அளவிற்கு வலித்தரும் சாட்டையடிகள், போதாதென்று புத்தி கீறும் விழிமுடிகள், இவற்றை எல்லாம் தாங்கிக் கொண்டு நடக்கும் இயேசு. கண்கள் திறக்க முடியாமல் இருண்டு கிடக்கும் பாதையாக நினைத்து வரும் ஆயனுக்கு ஒளிமயமாக தோன்றுகிறார் சீமோன். பிறர் உதவியின்றி வாழ முடியும் என்று இருமாப்போடு இறுகிப்போன இதயங்களோடு வாழ்பவர்கள் நாம். இறைமகன் இயேசுவுக்கே உதவி தேவைப்படுகிறது. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் மனித வாழ்வு. நாம் பிறருக்கு உதவியாக இருப்பதும் பிறர் நமக்கு உதவியாக இருப்பதும் நடைமுறையான ஒன்று. எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நானும் யாருக்கும் உதவியாக இருக்க மாட்டேன் என்பது
சாத்தியமில்லா வாழ்வு. பணம், காசு, ஆபரணம், உடை இவைகள் கொடுப்பது மட்டும் உதவி ஆகாது. துன்ப நேரங்களில் ஆறுதலான வார்த்தைகள் கூட ஒரு வகை உதவிதான். உதவி செய்யும் இடங்களில், செய்யப்படும் இடங்களில் தூயாவி நடமாடும் உதவி செய்து உள்ளத்தில் உகையோடு வாழ்வோம். ஜபம். ஒளியாம் இறைவா, பிறருக்கு உதவி தேவைப்படும் நேரங்களில் உதவிகரமாக இருக்கவும், பிறர் உதவி செய்யும் போது நன்றி உள்ளவர்களாக வாழவும் வேண்டிய அருளை தாரும். ஆமேன். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதனம் போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இமேல் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பினில் தோய்ந்திட்ட முகம் இதுவோ களையினை இழந்து காட்சி தரும். கடவுளின் முகமும் இதுதானோ? கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? கரைப்பட்ட முகத்தை துடைக்க வரும் வெரோனிக்கா வீரத்தை கண்டாயா? வெரோனிக்கா வீரத்தை கண்டாயா? கல்வாரியே, கல்வாரியே, கருத்தீடு உந்தன் மௌனம் வீரிந்தீடு என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையுது என் பலவீனம். ஏசுநாத சுவாமி பாடுபட்ட ஆறாம் நிலை. மீண்டும் ஒரு விடியல் உதவி செய்ய. மக்கள் எழுச்சி பெற வேண்டும். அவர்கள் தன்னம்பிக்கையான சுடர்களாக ஒளி வீச வேண்டும் என்ற இயக்கத்தோடு போதித்தவர் இயேசு. ஓடி ஓடி உழைத்த இயேசுவின் மேல் வீண்வெளி சுமத்தப்பட்ட போதும் மக்கள் யாரும் ஒன்றும் அறியாதவர்களாய் பார்வையாளர்களாக இருந்தனர். சிலுவை சுமத்தப்பட்ட போது யாரும் ஒன்றும் கேட்கவில்லை. அடிமேல் அடி விழுந்து முகம் ஒரு தெரியாமல் இரத்தத்தால் உறைந்து காணப்படுகிறது. காவலர்கள் மத்தியில் கட்டுங்கடங்காத வீராங்கனையாய் இயேசுவின் இறைமுகத்தை துடைக்கிறார் வெரோனிக்கா. சிந்தனை. பணிவாழ்வில் பற்றுதல் கொண்ட எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். எல்லாரும் பார்போற்று பணிகளை செய்ய விரும்புவதில்லை. தங்களுக்கு என்று ஒரு அடையாளத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சிறிய விஷயங்களை செய்ய முன்வரும்போது அவர்களுக்கு வரும் பாதிப்புகளும் பாடுகளும் அதிகம். ஆனாலும் நெஞ்சில் துணிவை சுமந்து உள்ளத்தில் தூய்மையையும் நேர்மையும் நேசிக்கும் பெண்கள் நேருக்கு நேர் இச்சூழலை சந்திப்பார்கள், சாதிப்பார்கள். சமூக பணி செய்ய பெண்கள் இறங்கிவிட்டால் பழி சொற்களும் இன்னல்களும் அதிகம். நம் குடும்ப பெண்கள் பணி வாழ்விற்கு இறங்கிவிட்டால் நம் மனநிலை எவ்வாறு இருக்கும்? மகிழ்ச்சி நீரை மனதோடு அனுப்பி வைப்போமா? சந்தேக பார்வையோடு துன்ப நிலைக்கு ஆளாக்குவோமா? சிந்தித்து பார்ப்போம். ஜபம். இருளை அகற்றி ஒளியை பரப்பும் மாபரனே, பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அல்ல என ஒடுக்கி வைக்கும் மனதுள்ளவர்களை நீரே சந்தித்து பெண்களை போற்றி அவர்களின் திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்து வாழக்கூடியவர்களாக மாற்றியருளும். ஆமே.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே தனிமையும் சோர்வும் சேர்ந்து கொள்ள தர்மத்தின் தலைவன் சார்ந்து விட்டான் தளர்ச்சியில் வாடிடும் மனிதத்தினை தாங்கிட வந்தவர் வீழ்ந்து விட்டார் கல்வாரியே கடவுளின் மகன் நிலை கண்டாயா வேருடன் சாய்ந்திட்ட மரம் போல திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா கல்வாரியே கல்வாரியே கலைத்தீடு உந்தன் மௌனம் விரைந்தீடு என் உயிரினே கலந்தது தெய்வீகம் கரையுது வீழ்வதில் விடுதலை தேடும் இயேசு நான் அன்போடு அரவணைத்த மக்கள் என் மேல் வீட்பணி சுமத்தி விட்டார்களே என்ற எண்ணம் என்னை முதல் முறை வீழ்த்தியது அப்போது நான் உடங்கி கிடக்கவில்லை மானுடன் தன்னம்பிக்கை பெற வேண்டும் என்று எழும்பி நடந்தேன் இவ்வளவு துன்பங்கள் என்னை அமிழ்த்திய போது வெறும் பார்வைகளாக மட்டுமே இருக்கின்றார்களே என்ற எண்ணம் இப்போது என்னை வீழ்த்தியது இப்போதும் நான் எழுந்து கிடப்பதில்லை மானிட சமூகத்தின் விடுதலைக்காக மீண்டும் என் பயணத்தை தொடர்வேன் என்ற மன தைரியத்தோடு தொடர்கிறார் தன் கல்வாரி பயணத்தை சிந்தனை லட்சிய பயணத்தோடு தன் வாழ்வை தொடர்கிறவர்களுக்கு தோல்விகள் தழுவி கொண்டுதான் இருக்கும் படித்து முடித்து நல்ல உயர்கல்வியை தொடர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு பொறாமை எண்ணங்களும் வஞ்சக எண்ணங்களும் அடிமைப்படுத்தி தோல்வியை தழுவ வைக்கின்றன கல்லூரி படிப்பில் முதல் மதிப்பெண் பெற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்ற நினைப்பவர்கள் அலைபேசி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போன்றவைகளால் அடிமைப்பட்டு முடங்கி கிடக்கின்றனர் இவ்வாறு வீழ்ந்து கிடக்கும் நாம் எழுச்சியை காண்பது எப்போது தோல்வியில் துவண்டு கிடக்காமல் வெற்றிக்கான படிக்கட்டுகளை நாமே கண்டுபிடித்து முன்னேறுவோமா இல்லை இதே தோல்வியை தழுவி வீழ்ந்து கிடப்போமா சிந்திப்போம் ஜெபம் ஒளியான இறைவா எத்தனை தோல்விகள் எங்கள் வாழ்வை கடந்தாலும் உம் வார்த்தையை வைத்து இறை ஜபத்தால் வெற்றிக்கான படிக்கட்டுகளை நாங்கள் காட்டி அதில் இறை பக்தியோடு நடைபோட வேண்டிய அருளை தாரும் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதனம் போற்ற பெறுக உமது ஆட்சி பெறுக உமது திருவிழம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே. சுவாமி எங்கள் பேரில் தயவாயிலும் மறித்த விசுவாசியுள்ள மக்கள் சர்வே சிலேகத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. மகளிருக்குறைமகன் பகருகின்றார் அழுகின்ற மகளிரின் கண்ணீரை அன்புடன் ஆண்டவர் துடிக்கின்றார். கல்வாரியே கடவுளின் மகனினை கண்டாயா இன்னல்கள் தாங்கிடும் வேளையிலும் இறங்கிடும் இதயத்தை கண்டாயா இறங்கிடும் இதயத்தை கண்டாயா கல்வாரியே கல்வாரி கழுப்பீடு மூலம் விரைந்திடு என் உயிரினில் கலந்தது வீரியம் கரையுது என் பலவீனம். இயேசுநாத சுவாமி பாடுபட்ட எட்டாம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி உணர்ந்து தோஷம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு செயல்கள் எனக்கு ஆறுதலாக இருந்தது. சீமோனின் உதவி, வெரோனிகாவின் கனிவு, அன்னையின் பாசம் என அனைத்திலும் நான் ஆறுதலாக தான் இருந்தேன். இப்போது எனக்காக அழும் எருசலே மகளிருக்கு நான் ஆறுதலாக இருப்பேன் என்று அமிழ்த வார்த்தைகளால் ஆனந்தம் கொடுக்கிறார் ஆயன். சிந்தனை. சிறு துயரம் நம் மனதை வாட்டும் போது யாராவது நம்மிடம் ஆறுதலாக இருக்க மாட்டார்களா, ஆறுதலாக நான்கு வார்த்தைகள் பேச மாட்டார்களா என ஏங்குகிறோம். அதே தருணத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நாம் எத்தனை பேரிடம் ஆறுதலாக இருந்திருக்கிறோம், எத்தனை பேரிடம் ஆறுதலாக பேசியிருக்கிறோம், எத்தனை பேரின் துன்ப துயரங்களில் பங்கெடுத்திருக்கிறோம். நாம் பேசும் நான்கு வார்த்தைகள் நால்வரின் மனதுக்கு ஆறுதலாகுமானால் அதைவிட நாம் அவர்களுக்கு கொடுக்கும் நிம்மதி வேறு எதுவும் இல்லை. ஆறுதலான வார்த்தையும் ஆதரவான கண்ணீரும் ஆனந்தத்தை வருவித்து இருளான அவர்கள் வாழ்வை ஒளிமயமாக்கும். இறுகிய மனதோடு துன்பம் தருகிறவர்களாக வாழலாமா, இல்லை மகிழ்ச்சியான ஆறுதலாக வாழலாமா சிந்திப்போம். ஜபம். இருளான வழியில் இடமாறி செல்லும் மக்களுக்கு ஆறுதலான ஒளியால் அவர்கள் வாழ்வை முன்னேற்ற பாதையில் அமைத்து தர கூடிய மக்களாக வாழ வரம் தாரும். ஆமேன். தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இமேல் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே. சுவாமி எங்கள் பேரில் தயவாயிலும் மறித்த விசுவாசியுள்ள மக்கள் சர்வே சிலேகத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. பலுமில்லாம் குந்திய வேளையிலே பயணத்தின் முடிவோ வருகின்றது. உடலினின் சூடுகள் ஓடிடவே ஒடுங்கியே வீழ்கின்றார் தரையினிலே. கல்வாரியே கல்
கடவுளின் மகனிலே கண்டாயா தூயவரான இயேசு தெய்வம் தூசியில் கிடப்பதை கண்டாயா தூசியில் கிடப்பதை கண்டாயா கல்வாரியே கல்வாரியே கழுப்பீடு மௌனம் விரைந்திடு என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கரையுது என் பலவீனம் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9 நிலை இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோஸ்திரம் பண்ணுகிறோம் ஒற்றுமை காக்க வந்தவரின் 3 வீழ்ச்சி மனித நேயம் இல்லா காவலாளிகளின் கூட்டத்தில் முதல் முறை வீழ்ந்த போது மன தைரியம் இருந்தது மன தைரியத்தோடு நம்பிக்கையும் இருந்தது 3 வீழ்ந்த போது நம்பிக்கையும் மன தைரியமும் இணைந்து சாதனை எண்ணமும் குளிர்விட்டு எழுந்து நடக்கிறேன் மானுட சமூகமே உனக்காக ஒவ்வொரு வீழ்தலிலும் உனக்காக நான் ஒரு பாடத்தை கற்றுத்தந்துள்ளேன் அதை பின்பற்றி என் பின்னே வா என்று அழைக்கிறார் நம் நல்லாயன் சிந்தனை சிறு வயதில் நான் படிக்கும் பாடத்தில் தோல்வியில் வீழ்ந்தேன் வேலை இல்லாமல் வீழ்கிறேன் வேலைக்கேற்ற ஊதியம் இல்லாமல் வீழ்கிறேன் திருமண வாழ்க்கை நன்றாக அமையாமல் நிம்மதியின்றி வீழ்கிறேன் கடன் பாரத்தால் வீழ்கிறேன் ஆனால் எத்தனை முறை இந்த வீழ்ச்சியை எழுச்சியாக்க முயல்கிறோம் வீழ்ந்தது வீழ்ந்ததுதான் இனி எழவே முடியாது என்று மனதில் நினைத்து கொண்டு முடங்கி விடுகிறோம் அவமானத்தால் வீழும் மனிதர்களுக்கு அபாயகரமான வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை துரோகத்தால் வீழ்பவர்களுக்கு நம்ப முடியாத அளவில் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது துன்பதுயர செயல்களால் வீழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியில் திளைக்கும் தருணம் காத்து கொண்டிருக்கிறது இவ்வாறு வீழ்ச்சியில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு எழுச்சி காத்து கொண்டிருக்கிறது வீழ்ச்சியை எழுச்சியாக்க முயல்வோம் இறையிடம் ஜெபிப்போம் ஜெபம் எத்தனை வீழ்ச்சிகள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் அதை எழுச்சியாக்கும் விவிலிய வார்த்தைகளையும் ஜெபத்தையும் ஒரு தூணாக பிடித்து கொண்டு வெற்றியின் உச்சியை தொடக்கூடிய செயல்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய அருளை தாரும் ஆமேன் உமது பெயர் தூயதனம் போற்ற பெருக உமது ஆட்சி பெருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஆடைகள் களையப்படுகின்றன ஆண்டவர் வழியில் துடிக்கின்றார் மானத்தை இழந்த மனிதர்களின் மாண்பினை காக்கவோ இந்த நிலை கல்வாரி கடவுளின் மகன் நிலை கண்டாயா ஆடைகள் களைந்து செம்மறியா ஆண்டவர் நிற்பதை கண்டாயா ஆண்டவர் நிற்பதை கண்டாயா கல்வாரி கல்வாரி கலைத்தீடு உந்தன் மௌனம் விரைந்தீடு என் உயிரினில்
வந்து தெய்வீகம் கருது என்றனவீலன். ஏசுநாத சுவாமி பாடுபட்ட பத்தாம் நிலை. திவ்ய சிவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி உணர்ந்து தோஸ்திரம் பண்ணுகிறோம். நன்றி என்றால் அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டிருக்கிறேன். ஒற்றுமையை நிலைநாட்ட வந்தவரின் உடைகளை களைகிறார்கள். ஒவ்வொரு நிலைகளிலும் தாங்க முடியாத துயரம் தந்ததை மகிழ்ச்சி மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இப்போது என் உடைகளை களைகிறார்கள். இது மிகவும் அவலமாக உள்ளது. ஆனாலும் மானிட சமூகமே, உங்களுக்காக இந்த நிலையையும் ஏற்றுக்கொள்கிறேன். எதற்காக என்றால், வேற்றுமை கடந்து ஒற்றுமை மனநிலையோடு அனைவரையும் மன்னித்து வாழுங்கள் என்பதற்காக என்று ஏக்க பார்வையோடு நம்மை பார்க்கும் நல்லாயன். சிந்தனை, எத்தனை அவமானங்களை நம் வாழ்வில் சந்தித்திருக்கிறோம். அத்தனை அவமானங்களையும் தந்தவர்களை நம்மால் மறக்க முடியாது. நாம் பிறரிடம் படும் அவமான செயல்களால் தகுந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அந்த பாடத்தை பிறர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவமானங்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை நாம் மறக்கக்கூடாது. ஆனால் அந்த அவமானத்தை தந்தவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுப்பது நம் வாழ்வின் நல்ல செயல்களை செயல்படுத்த. அதே ஆசிரியரை நாம் என்னாலும் மறப்பதில்லை. அதே போல அவமான சிலுவைகளை தந்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே மானுட சமூகம் எதிர்பார்க்கும் வெற்றி. ஜெபம், அவமான சொற்களாலும் அவமான செயல்களாலும் எங்களை துயரத்திற்கு ஆளாக்கினவர்களை நாங்கள் மன்னித்து அவர்கள் கற்றுத்தந்த அவமான பாடல்களை ஆன்மீக வழியில் செயல்படுத்த வேண்டிய அருளை தாரும். ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதனம் போற்ற பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். இமேல் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்றவரே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மறித்த விசுவாசி மக்கள் சர்வே ஸ்ரேகத்தினால் நித்திய சமாதானங்களை பாரப்படுவது. கால்களில் கைகளில் நாணிகள் மறைந்திட கைகளை விரிக்கின்றார். வானுக்கும் மண்ணுக்கும் இடையிலே மரங்களை தருபவர் துடிக்கின்றார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகனிலை கண்டாயா. ஆடிகளாலே அறையப்பட்ட அன்பரின் நிலையினை கண்டாயா. அன்பரின் நிலையினை கண்டாயா. கல்வாரியே, கல்வாரியே, கலைப்பீடு உந்தன் மௌனம் விரைந்திடு என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கருயுது என்றனவீனம். சுவாமி பாடுபட்ட பதினொன்றாம் நிலை. திவ்யேஸ்வரே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி உணர்ந்து தோஸ்திரம் பண்ணுகிறோம். நன்றி என்றால் அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டிருக்கிறேன். ஒற்றுமையை போற்ற வந்தவருக்கு பரிசாக ஆணிகள். எனது உடலில் அறியப்படும் ஆணிகளின் வலியை விட மக்கள் அனைவரின் ஏளன சிரிப்புகளும் அவமான வார்த்தைகளும் பொய் சான்றுகளும் தந்த வலிதான் அதிகம். ஆனாலும் அதையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறேன்.
இந்த ஆணிகள் எனக்கு கிடைத்த பரிசு அல்ல என் விலை மதிக்க முடியாத இரத்தம் நான் உங்களுக்கு கொடுக்கின்ற பரிசு அதை ஏற்று ஒற்றுமை மனநிலையோடு என்னை பின்தொடருங்கள் என்று கண்ணீர் மல்க நம்மை நோக்குகிறார் மாபெரன் சிந்தனை நம் வார்த்தைகளாலும் செயல்களாலும் பார்வைகளாலும் நாம் பிறருக்கு கொடுத்த ஆணிகள் ஏராளம் ஏராளம் ஆனால் அதை நினைத்து நாம் ஒருபோதும் வருந்ததில்லை மாறாக நாம் செய்த செயல்களை நியாயப்படுத்ததான் முயல்வோம் ஒரு இடத்தில் நாம் சொல்லும் வார்த்தைகள் ஒற்றுமையை சிதைக்கிறது என்றால் அதை நினைத்து நாம் வருந்த வேண்டும் நாம் பார்க்கும் பார்வைகள் ஒருவரின் மனதை காயப்படுத்துகிறது என்றால் அதை நினைத்து வருந்த வேண்டாம் நாம் செய்யும் செயல்கள் அமைதிக்கு எதிராக அமைகிறதென்றால் அதை நினைத்து வருந்த வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் போது அச்செயல்கள் வலிகள் தரும் ஆணியாக அமையாது மனதை வருந்தும் பூ இதழ்களாக அமையும் பூவாக இருக்க விரும்புகிறோமா இல்லை ஆணிகளாகத்தான் இருப்போமா சிந்திப்போம் ஜபம் பிறரை வருந்து செய்யக்கூடிய சொற்களையோ செயல்களையோ நாங்கள் பயன்படுத்தாமல் அதே சொற்களாலும் செயல்களாலும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டிய அருளை தாரும் ஆமீன் விண்ணில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்றமரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் சிலுவையின் மரத்தில் இணைக்கப்பட்டு தந்த சிகரம் மிகு கடவுளின் மகனிலை கண்டாயா சிகரத்தின் உச்சியில் தலைவன் செந்நிறவேலி கண்டாயா செந்நிறவேலி மௌனம் விரைந்திடு என் உயிரினில் கலந்தது தெய்வீகம் கருயுது என் பலவீனம் இயேசுநாதர் பாடப்பட்ட 12 நிலை மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்த மாபெரன் தான் செய்த குற்றம் ஏதென்று அறியாது வலுக்கட்டயமாக கயவர்கள் சூட்டிய பொய் சான்றை மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு அவர்களின் விருப்பப்படியே சிலுவையை சுமக்கிறார் தன் பாடுகள் நிறைந்த வாழ்வு இருள் நிறைந்த ஒன்றாக இருந்தாலும் மனித குல மீட்புக்காக அனைவருக்கும் பாச ஒளியை வீசி தந்தையின் கையில் தன் உயிரை ஒப்படைக்கிறார் சிந்தனை மனிதா வாழ்வு என்பது அனைவருக்கும் ஒரு முறைதான் அதில் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் அவன் மட்டும் நன்றாக இருக்கின்றான் என புலம்பி புலம்பி தன் வாழ்வையே இருள் நிறைந்ததாக மாற்றி விடுகிறாயே என்று உனது வாழ்வுக்கும் ஒளி நிறைந்த வாழ்வு உண்டு என்பதை உணரப்போகிறோம்
எவ்வாறு அனைத்து தடங்களில் இருந்தும் உயிர் பெற்று எழப் போகிறாய். சிந்திப்போம். எங்களது வாழ்வும் அனைவருக்கும் அர்த்தமுள்ள வாழ்வாக அமைய வேண்டிய அருளை தாரும். விண்ணில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உலகுக்கு உயிர் தந்த இறை மகனின் உயிரற்ற உடலின் தாய் மடியில் மரியவள் இதயமும் நொறுங்கியது. மகிழ்ந்தனின் முடிவினை கண்டதனா கல்வாரியே கடவுளின் மகனினை கண்டாயா. அளவற்ற அன்பினால் தனை தந்த அன்னையின் துயரத்தை கண்டாயா. அன்னையின் துயரத்தை கல்வாரி கல்வாரி கலைத்தீடு உந்தன் மௌனம் விரைந்தீடு என் உயிரின் கலந்தது தெய்வீகம் கருது என் பலவீனம். தாயின் மடியில் துயில் கொள்ளும் இயேசுவும் பத்து மாதம் கருவறை என்னும் இருட்டு அறையில் சிறு துரும்பும் தாக்காமல் பாதுகாத்த மகனும் வெளி உலகில் கயவர்களின் குற்றச்சாட்டால் தன் உயிரையே மாய்த்துக் கொள்கின்றார். ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாயின் மடியோ சொர்க்கம். அவ்வாறு எந்த ஒரு அசைவுமின்றி இருக்கும் தன் மகனை தன் மடியில் ஏந்திய தாய் ஒரு புறம் மனவேதனையுடன் தன் மகனின் உயிரற்ற உடலை பார்க்க, இன்னொரு புறம் தன் மகனின் வாழ்வு மனிதகுல மீட்புக்காக அமைந்ததே என்று எண்ணி மனநிறைவு பெறுகிறார் அன்னை மணி. சிந்தனை. மாமியார் மருமகள் தகராறால் பெற்ற தாயை வெட்டி கொஞ்ச மகன். செலவுக்கு பணம் தர மறுத்த தாயின் தலையை உடைத்த மகன் என ஒவ்வொரு நாளும் கேட்கும் செய்திகள் ஒரு பக்கம். தன் தாயிடம் இருந்து அருந்திய தாய்ப்பாலின் நீரமே காயாது. அதற்குள் தாயை இழிவாக பேசும் குழந்தைகள் இன்னொரு பக்கம். இதிலும் தனது பிள்ளை எனது இறுதி காலத்தில் பார்த்து கொள்வான் என்று எண்ணி இன்று தனது இருள் நிறைந்த வாழ்வை நினைத்து அழுது புலங்கும் தாய்மார்கள் எத்தனை எத்தனை. பிள்ளைகளே, தன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்த தாய்க்கு பாசம் நிறைந்த ஒளிமலையை கொடுக்க போகிறாயா? இல்லை, சிந்தனை செய். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரிக்கு உமது இறப்பு இருள் நிறைந்ததாக இருந்தாலும் அதிலும் அவர் மனநிறைவு அடைந்தார். அதுபோல் நாங்களும் எங்கள் பெற்றோருக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக ஒளிர அருள்தாரும். ஆமீன். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. சுவாமி எங்கள் பேரில் தயவாயிலும் மறித்தல் சோசி உள்ள மக்கள் சர்வே சுவேகத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. சாவிலும் இடமில்லை, வானமும் வையமும் படைத்தவர்க்கு வேதனை தனிலும் உண்டாமோ. சொர்க்கத்தின் எல்லையும் மீதுதானோ. கல்வாரியே கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா. மனிதனை உயிர்ப்பித்த இறைமகனோ, மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா. மண்ணுக்குள் மறைவதை கண்டாயா. கல்வாரியே கல்வாரியே, கலைத்தீடு உந்தன் மௌனம் விரைந்தீடு. தெய்வீகம் கரையுது என் பலவீனம். இயேசுநாதர் பாடுபட்ட பதினான்காம் நிலை. இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி உணர்ந்து தோஷம் பண்ணுகிறோம். அதே நன்றால் பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெடுத்தீர். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். இந்த உலகையே பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வந்த மாபெரனுக்கு தனது பிறப்பிலும் சொந்த இடத்திலும் வாழ்விலும் வசதியாக அமையவில்லை. இருந்த போதிலும் அதிலும் மன நிறைவு கொண்டவராய் இருந்தார். இறுதியில் அநியாய தீர்ப்புக்கு உள்ளடக்கப்பட்டு தன் உயிரை துறக்க, என்னை அடக்கம் செய்யக்கூட சொந்த இடம் இல்லாமல் மற்றவரின் கல்லறையில் அனைவருக்கும் உதாரணமாக எதுவும் இந்த உலகில் நிரந்தரமில்லை என்ற எடுத்துக்காட்டி துயில் கொள்கிறார் நம் நல்லாயன். சிந்தனை. மனிதா, இன்று நீ மற்றவர் உடைமையை அபகரித்து பிறரை சுரண்டி எல்லாம் எனக்கென்று சேர்த்து வைத்தாலும் இறுதியில் உனக்கு அன்பு பரிசாக அனைவரும் தருவது ஆறடி நிலம்தான். அதுவும் கூட சிறிது காலமே உனக்கு சொந்தம். இதில் நீயே முடிவு செய்து கொள். வாழ்கின்ற காலத்தில் அனைவருக்கும் உதவக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க விரும்புகிறாயா, இல்லை எல்லாம் எனக்கே தான் என்று காட்ட விரும்புகிறாயா? சிந்தனை செய். ஜபம். அன்பே, உமக்கு இறுதியில் கிடைக்க பெற்ற சிறிது இடத்தையும் மனதிலும் ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எல்லாம் எனக்கே என்ற எண்ணத்தை விடுத்து மன நிறைவையும் பெற்று வாழ அருள் தாரு. ஆமே. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதனம் போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவிழம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. சுவாமி எங்கள் பேரில் தயவாயிலும் மறித்தல் சோசி மக்கள் சர்வே சுவேகத்தினால் நித்திய சமாதான இழைப்பார கடவுது. தவக்காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் திரும்பி பார்க்க வைக்கும் இயேசுவின் பாடுகள் நிறைந்த பயணம். இயேசுவின் பாடுகள் நிறைந்த வாழ்வு இருள் நிறைந்ததாக தென்பட்டாலும் அதில் மன்னிப்பு என்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் ஒளிமயமாக இருக்கிறது. எனவே நாமும் நம் வாழ்வில் வரும் தடங்கல்கள், கவலைகள்,
ஏமாற்றங்கள், சுயநல எண்ணங்கள் போன்ற இருள் நிறைந்த பாதைகளை கடந்து அதை கடந்த ஒளிமயமான பாதையை நோக்கி இத்தவ காலத்தில் பயணிப்போம்.